10,000 அப்படிதான் செல்ஸ் ஆகும். அது என்ன உங்களுக்கு கொடி மாதிரி வளரும். ஒரு செடி இறந்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒகேனிக்கல் ரூட் இண்டூர் இண்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு லொக்கேஷன் அனுப்பிங்கன்னா பூக்கள் பறிக்க ஆரம்பிக்கலாங்க. அவங்க பார்க்கும் போதே தெரியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் படிச்சிருப்பேங்க, நிறைய ஒர்க்கு கிடைக்காது, நிறைய வேலைக்கு போயிருப்போங்க, வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் பத்தாது, நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் கூட ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்னடா அப்படி பார்ட் டைம் ஜாப்னு பார்க்குறீங்களா? ஒரு வீட்டில் ஒரு கொஞ்சமாக இடம் இருந்தால் போதுங்க. ஒரு 20 செண்டோ 30 செண்டோ இடம் இருந்தால் போதும். நான் சொல்ல போகிற செடியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 to 30,000 ரூபாய் கண்டிப்பாக பறிச்சு எடுக்கலாங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லாபம் தரக்கூடிய பூ. அதுவும் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 to 50,000 கிடைக்கிறோம். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா கணக்கில் இடம் இருந்தால் இது போட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லை பூ வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வச்சுருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய். அதே பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தியில் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ஒரு கிலோ 2,000 to 3,000 ரூபாய் அப்படியே சேல்ஸ் ஆகும். அது என்ன பூடா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போங்க. பச்சை மல்லி, ஊசி மல்லி, சன்ன மல்லி. ஓகேங்களா? இது மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தாங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இது முல்லை பூன்னுவாங்க, பச்சை ரொம்ப முல்லைன்னுவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுங்கன்னா ஊசி மல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி சொல்லுவாங்க. இந்த பூக்கள்லாம் எப்படியெல்லாம் பூக்கும், எந்த மாதிரி இடைவெளி விட்டு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா 6 அடி டிஸ்டன்ஸ் விடணுங்க. இந்த செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 6 அடி டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கணும், இல்லை 7 அடிக்கு டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் தான் வளரும், உங்களுக்கு கொடி மாதிரி வளரும். ஒரு செடி இறத்திங்கன்னா இப்போ எப்படி இந்த பூக்கள் வைக்குதோ இதே மாதிரி தான் கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கள் வச்சுட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு அரும்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மொட்டுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே பச்சை அரும்பு முன்னதாங்க. உங்களுக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக பாருங்கள், அறுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது ஈஸியாக அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காலையெல்லாம் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் படிக்கும் போது பூக்கெல்லாம் அறுத்து இடைக்கு போடுவோங்க. பூ அறுக்கிறவங்களுக்கு கூட நம்ம சம்பளமாக தரலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் பச்சை கலர் இருக்கா. காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து மேலக்கிறது மட்டும் நல்லா ஒயிட் கலரில் மாறிடுங்க, பூ இடைக்கு போவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி. காலையில் மேக்ஸிமம் காலையில் தான் அறுப்பாங்க. பூவோட சைஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த பூ இந்த இலையில எல்லாமே பாருங்கள் கொத்து கொத்தாக நல்லா ஒரு புதர் டைப்பில் தான் வரும். ஒரு 5 அடி வளருங்க. நல்லா அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி 4 அடிக்கு வளரும். நிறைய கொத்து கொத்தாக வைக்கும். செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க செடியோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா செடியோட சைஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. நம்மக்கிட்ட நீங்கள் எந்த ஊர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண செடியை நாங்கள் அனுப்பிவிடுவோங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸுக்கு 6 செடி இது வைக்கலாம். இந்த செடினா 6 செடி வைக்கலாங்க. இப்போ எங்களுக்கு 100 செடி வேணும் தோட்டத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிவிட்ருவோம். இல்லை நாங்கள் டைரெக்டாக வந்து வாங்கினா நீங்கள் டைரெக்டாக தருமபுரி வந்தீங்கன்னா அதுக்கான பார்த்திங்கன்னா ஒகேனிக்கல் ரூட் இண்டூர் இண்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிக்கு போய் லொக்கேஷன் அனுப்புங்க. நீங்கள் நேரடியாக கூட வந்து வாங்கிக்கலாம். நேரடியாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாகவே பச்சை மலை தான். ஒரு நீங்கள் 50,000 செடி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 1 லட்சம் செடி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட செடிகள் இருக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கண்டுரு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளோ பெரிய செடி இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இந்த செடி மட்டும் இல்லை, அடுத்த செடி பாருங்கள். எல்லா செடியிலும் மட்டும் அரும்பு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதிலே சின்ன செடியும் கிடைக்கும். ஓகே, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் 8 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் வளர்த்த செடினால ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து பூக்கள் பறிக்க ஆரம்பிக்கலாங்க. அவங்க பார்க்கும்போது தெரியுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரும்பு முட்டுக்கள் எல்லாமே கொத்து கொத்தாக வைக்குதுன்னு. இந்த மாதிரி கொத்து கொத்தாக வைக்கணுன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தரமான முல்லைப்பூ கன்று கிடைக்கும். ஓகே, ஆனால் பச்சை மல்லி. ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க பச்சை மல்லி தம்பி கொண்டு வாங்க, இல்லை நம்ம வீட்டு யூஸ்க்குனா கூட 1-2 கூட வாங்கிக்கலாங்க. இல்லை எங்களுக்கு தோட்டத்துக்கு வந்து வைக்கும்போது தம்பி நான் ஒரு வீட்டு யூஸ்க்கு வீட்டு மொட்டை மாடியில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பாட்டு ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லைனா 21-20 க்ரோபேக் வச்சு நல்லா ரெட் சைல் போட்டு வச்சிங்கன்னா இது நல்லா புதுற மாதிரி இருக்கும். இது எத்தனை நாள் பூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் பூ இருக்கிற இருக்கும். 3 மாதம் மட்டும் பூக்களை இருக்காதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் இல்லை டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எண்டில் திருப்பி பூக்கள் ஸ்டார்ட் ஆகிரும். 3 மாதத்தை விட்டு மீது 9 மாதமும் உங்களுக்கு லாபம் தாங்க. ஏன்னா பச்சை மல்லி வச்சவங்க நிறைய பேர் வச்சுருப்பீங்க, உங்களுக்குலாம் எப்படி பூக்களோட சேல்ஸ் எப்படி போகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செடி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது, எந்த அளவுக்கு பெரிய பெரிய செடியாக இருக்குன்னு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்சரிக்காரும் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம விவசாயிகளுக்கு டைரெக்டாக வேணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அனுப்புகிறாங்க. விருப்பப்படுறவங்க வந்து டைரெக்டாக கூட வாங்கிக்கலாம், இல்லை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? செடியோட சைஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா பச்சை பச்சையாக துளிர் விட்ருக்குங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ செடி இருக்குது, நம்ம வந்து 100 செடி 200 செடி கேட்குறீங்கன்னா நாங்கள் அதுலேயும் எம்எஸ்எஸ் ஃபோனை அனுப்புகிறேங்க. இல்லை எங்களுக்கு டேரெக்டாக 1000 செடி 2000 செடி வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா. ஏன்னா தருமபுரியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தருமபுரியில் இருக்கவங்க வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி டேரெக்டாக வந்தாங்கன்னா நம்ம வீடியோ பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி ரெடியூஸ் பண்ணி தருவோங்க, வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பை பை.